கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 14th April இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாக்ஸிங் வேர்ல்ட் கப். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக ஜெர்மனியில் உமன்ஸ் பாக்ஸிங் வேர்ல்ட் கப் நடந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸிங் வேர்ல்ட் கப்பில் இந்தியாவை சேர்ந்தவங்க யார் யாரும் மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் வேர்ல்ட் கப் வந்து ஜெர்மனியில் இருக்க கொலோன் அப்படின்ற சிட்டியில் தான் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த கொலோனில் நடந்த பாக்ஸிங் வேர்ல்ட் கப்பில் இந்தியாவை சேர்ந்த மீனா குமாரி மைசனாம் அப்படின்றவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸிங் போட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54 kg கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வெயிட் கேட்டகரி, இது வெயிட் பேசிஸில் கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும். 48 kg வெயிட் கேட்டகரி, 54, 60 அந்த மாதிரி வெயிட் பேசிஸில் அவங்க வந்து கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க. இந்தியாவை சேர்ந்த மீனா குமாரி மைசனம் அப்படின்றவங்க 54 kg வெயிட் கேட்டகரியில் இவங்க வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மீனா குமாரி மைசனம் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர். ஓகேங்களா, இவங்க வந்து இந்தியாவில் இருக்க மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது பார்க்கலாம், அடுத்த டாபிக் வந்து ஹீரோ சூப்பர் கப். ஹீரோ சூப்பர் கப் அப்படின்றது இந்தியாவில் நடக்கிற ஒரு நாக் அவுட் ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஓகேங்களா, இது டொமஸ்டிக் ஃபுட்பால் டோர்னமெண்ட். நாக் அவுட் டோர்னமெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ ஒரு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே வின் பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தோற்று போயிட்டாங்கன்னா கூட அந்த ஸ்டேஜ்லேருந்து வெளில போயிடணும் அவங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் நாக் அவுட் அப்படின்றது. ஸோ எல்லா லெவல்லையுமே வின் பண்ணிகிட்டே வந்தால் தான் கடைசியில் கப் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ஹீரோ சூப்பர் கப் அப்படின்றது 2018 நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நாக் அவுட் டோர்னமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷன் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ 2018 இருந்து இந்த ஃபெடரேஷன் கப்பை இது பண்ணிட்டு எலிமினேட் பண்ணிட்டு ஹீரோ சூப்பர் கப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்க இப்போ 2019 நடந்த டோர்னமெண்ட் வந்து செகண்ட் எடிஷன். அதாவது 2018 ஃபர்ஸ்ட் எடிஷன் நடந்துச்சு, 2019 செகண்ட் எடிஷன். ஓகேங்களா, ஸோ இந்த வருஷத்துக்கான வின்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா ஃபுட்பால் கிளப் தான் வின்னர்ஸ். ஓகேங்களா, வின்னர்ஸ் வந்து கோவா ஃபுட்பால் கிளப். ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் ஃபுட்பால் கிளப். ஓகேங்களா, ஸோ ரன்னர் அப் தோத்து போனது வந்து சென்னையின் ஃபுட்பால் கிளப். ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்தது டியூபர் குளோசிஸ் ட்ரீட்மெண்ட்ல நடந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ டியூபர் குளோசிஸ் டிபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காச நோய். ஸோ அதுதான் டியூபர் குளோசிஸ். இந்த ட்ரீட்மெண்ட்ல புதுசா ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சிருக்காங்க. ஸோ அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்றத பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த மசாக்யூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜ் பேரு. ஸோ இது அமெரிக்கால இருக்கு. ஸோ அந்த காலேஜ்ல இருக்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூபர் குளோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு புதுசா ஒரு காயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, காயில். ஸோ அந்த காயில் என்ன பண்ணும், என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காயில்ல ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒரு மாசத்துக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எல்லாம் லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த காயிலுக்கு வந்து என்ன ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கான ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் அதுக்குள்ள லோட் பண்ணிட்டு, ஸோ அதை வந்து ஒன்ஸ் டிபி இருக்க பேஷண்ட் வந்து கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த டேப்லெட் அந்த காயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த காயில கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா அந்த காயில் போயிட்டு அந்த டிபி பேஷண்டோட ஸ்டொமக்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க அந்த காயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டெய்லி அந்த ஒரு மாசத்துக்கு தேவையான டேப்லெட்ஸ் அதுக்குள்ள இருக்கு இல்லைங்களா காயிலுக்குள்ள, ஸோ டெய்லி வந்து எவ்வளோ டோசேஜ்ல அந்த டேப்லெட் வந்து ரிலீஸ் பண்ணணும் காயில்ல இருந்து, ஸோ அந்த இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த காயில்ல. பேசிக்கா அந்த காயில் வந்து எந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கல் டைட்டானியம் அலாய் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த காயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரிசர்ச்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன அட்வான்டேஜ் இந்த காயிலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், டிபி காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து குறைக்கும் இந்த காயில் வந்து. ஓகேங்களா, ஸோ இந்த காயில் யூஸ் பண்ணாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து டிராஸ்டிக்காக குறையும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக் அட்வான்டேஜ். ஸோ டியூபர் குளோசிஸ் ட்ரீட்மெண்ட்டில் புதுசாக காயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காயிலில் வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்லாம் லோட் பண்ணிவிட்டு அதை வந்து டிபி பேஷண்ட் வந்து கொடுப்பாங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்வேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது பேசிக்காக என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்க ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவங்கலாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்வேயர்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனோட, இந்த ஆர்கனைசேஷனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும் ரியல் எஸ்டேட் செக்டரில், அதுதான் இந்த இன்ஸ்டியூட்டோட எய்ம். ஓகேங்களா, ஸோ ரீசெண்டாக இந்த இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு ஒரு சேர்மன் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. யார் அந்த சவுத் ஏஷியன் ரீஜன் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த டாடா ஹவுசிங் கம்பெனி இருக்குங்க. ஸோ அந்த டாடா ஹவுசிங் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ ஆன சஞ்சய் தத் அப்படின்றவர் தான் சவுத் ஏஷியன் போர்டுக்கு சேர்மனாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சவுத் ஏஷியன் போர்டு எந்த இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்தது, ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்வேயர்ஸோட சவுத் ஏஷியன் போர்டுக்கு இந்தியாவை சேர்ந்த சஞ்சய் தத் அப்படின்றவரை சேர்மன் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம்.
அடுத்தது சென்னை மெட்ரோ வாட்டர் பத்தின ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப ரீசெண்டா சென்னை மெட்ரோ வாட்டர் கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குங்க. சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன டெசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில கலெக்ட் ஆகிற வேஸ்ட் வாட்டர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சோ அந்த வேஸ்ட் வாட்டரை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ பேசிக்கா இது வந்து ஒரு டெர்ஷரி ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்க. வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல பேசிக்கா மூணு ஸ்டெப் இருக்குங்க. சோ அந்த மூணு ஸ்டெப் பத்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பிரைமரி ஸ்டேஜ், செகண்டரி ஸ்டேஜ், டெர்ஷரி ஸ்டேஜ். பிரைமரி ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வேஸ்ட் வாட்டர் வருது இல்லைங்களா, அதுல ஃபில்டர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சாலிட் வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. செகண்டரி ஸ்டேஜ்ல வந்து அந்த தண்ணியில கலந்துருக்க பயாலஜிக்கல் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, சோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து வாட்டர் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆக்டிவேட்டட் கார்பன், அதுக்கப்புறம் சாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த வாட்டர் குவாலிட்டியை வந்து டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ கிளீன் ஆயிடும் அந்த வாட்டர். சோ அதுதான் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ இப்ப சென்னையில ரெண்டு இடத்துல வந்து இந்த டெர்ஷரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெசப்பாக்கம் மற்றும் பெருங்குடி. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு இடத்துல வேஸ்ட் வாட்டர், அதுவும் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போறாங்க. சோ இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அந்த பேசிக் பிளான் எல்லாம் யார் போட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்த ப்ரொஃபசர்ஸ் தான் அந்த பிளான் வந்து டிவைஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான் இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு பேசிக் பிளான்லாம், அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற பிளான்லாம் அவங்க தான் வந்து டிவைஸ் பண்ண போறாங்க. அதுக்கடுத்தது இந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் குவாலிட்டியை செக் பண்ண போறதும் ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான். ஓகேங்களா? சோ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்டோட பேசிக் பிளான் வந்து அவங்க தான் டிசைன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் வந்து ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சோ அந்த வாட்டரோட குவாலிட்டி செக் பண்ண போறதும் ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான். ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.